வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதை என்னுடைய இளமை நினைவுகளை தட்டி எழுப்புச்சுன்னே சொல்லலாம். உங்களையும் அது ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ உங்களுடைய இளமை பருவத்திற்கு கூட்டி செல்லும் ஒரு இனிமையான நினைவு கொள்ளும், அது கூட இருக்கிற சுகமான வழியையும் உணர வைக்கும். வாருங்கள், கதையை கேளுங்கள். ஆட்டம் ஆரம்பமாகியது. பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைங்க எல்லாமே ஆரவாரத்தோடு அந்த ஆட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு தான் ஏறணும் அப்படின்னா சீனிவாசன். உடனே எனக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட் என்று எல்லோரும் சத்தம் போட்டார்கள். எந்த ஊருக்கு வேணும், ஏய் இந்த மாதிரி இடிச்சு தள்ளினா என்ன அர்த்தம், அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன்பா. இல்லை இல்லை, இடிச்சு தள்ளலை. சரி, எந்த ஊருக்கு டிக்கெட்டு வேணும்? குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னான். திருநெல்வேலிக்கு, திருநெல்வேலிக்கு என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும். லக்ஷ்மி ஒரு துணியால் கதவை துடைத்துக் கொண்டிருந்தாள். சீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட்டை கிழித்து கொடுத்து முடித்ததும் கதவியில் பிடித்து தொத்தி கொண்டார்கள் எல்லோரும். சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள். தன் மீது ஏறி நிற்கும் அந்த குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கி பூரித்து போயிருக்கும் அக்குழந்தைகளை வேகமாக ஆட்டி மகிழ்வித்தது. திருநெல்வேலி வந்துச்சு என்றான் ஸ்ரீனிவாசன். எல்லோரும் இறங்கினார்கள். கதவை தள்ளியவர்கள் டிக்கெட்டை வாங்கி கொண்டார்கள், ஏறினவர்கள் தள்ளினார்கள். மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது. அது ஒரு பழைய காலத்து கார வீடு. அதுல ஒரு பெரிய கதவு இருந்தது. அதுல வசிச்சிட்டு இருந்தவங்க முன்னாடி வசதியா தான் இருந்திருக்கணும், இப்ப ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த வீட்டில் இருந்த பெண் குழந்தைக மூத்ததுக்கு 8 வயசு இருக்கும், இன்னொன்று கை குழந்தை. அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருவா, அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலைன்னு போயிட்டார். லக்ஷ்மியும் சீனிவாசனும் கை குழந்தைய அம்மா காட்டிலேருந்து வரும் வரைக்கும் வச்சுக்கிட்டு கதவோட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட அன்றாட விளையாட்டு பொழுதுபோக்கு வாழ்க்கை. ஒரு நாள் தெருவில் தீப்பெட்டி படம் ஒன்று லக்ஷ்மி பார்த்தா. படத்துல ஒரு நாய் இருந்துச்சு. அழுக்கா இருந்த அந்த படத்தை எச்சில் துப்பி தன்னோட பாவாடையால தொடச்சு விட்டான். இதனால கொஞ்ச இடத்துல மட்டும் இருந்த அழுக்கு எல்லா இடம் பரவி போயிடுச்சு. ஆனாலும் லக்ஷ்மிக்கு அழுக்கு போயிட்ட திருப்தி வந்துருச்சு. நேராக படத்தை மூஞ்சிக்கு நேரா பிடிச்சுக்கிட்டா. கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டு அதை பார்த்தா. அழகு பார்த்துக்கிட்டே இப்படியும் அப்படியும் சாஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தா. அதை காமிக்கிறதுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. உற்சாகம் வடிஞ்சு போச்சு. வீட்டை நோக்கி வேகமாக நொண்டி அடிச்சுக்கிட்டே வந்தா. அவ மனசு முழுசும் சந்தோஷத்தால் நிறைஞ்சு போயிருந்துச்சு. அந்த கணத்தை அவளால் தாங்கவே முடியல. லட்சுமி வீட்டுக்கு வந்தப்ப சீனிவாசன் வீட்டு வாசல்லையே உக்காந்து கிடந்தான். அவனை பார்த்துட்டோம் லட்சுமி தன் பின்புறமா அந்த படத்தை மறைச்சி பிடிச்சிக்கிட்டான். டேய், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. என்ன கொண்டு வந்திருக்கியோ யாருக்கு தெரியும், சொல்லேன் பார்ப்போம், எனக்கு தெரியாது. லக்ஷ்மி தூரத்தில் இருந்தவாறே அந்த படத்தை அவன்கிட்ட காமிச்சான். ஐயோ அக்கா அக்கா, எனக்கு தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டே இறங்கி வந்தான் சீனிவாசன். முடியாது அப்படிங்கிற பாவனையில தலையை அசைச்சு படத்தை மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டான். சீனிவாசன் சுத்தி சுத்தி வந்தான். ம், முடியாது, மாட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்றாள். ஒரே தடவை பார்த்துட்டு கொடுத்துட்ற அக்கா அக்கா என்று கெஞ்சினான். பார்த்துட்டு கொடுத்துடணும், சரி கிழிக்கப்படாது. சரி சரி, சீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான். சந்தோஷத்தினால அவன் முகம் மலர்ந்து போச்சு. டேய், உள்ள போய் கொஞ்சம் கம்மஞ்சோறு கொண்டா, இந்த படத்தை நம்ம கதவுல ஒட்டணும் என்றாள். ரொம்ப சரியா சொன்ன என்று உள்ளே ஓடினான் சீனிவாசன். ரெண்டு பேருமா சேர்ந்து கதவுல ஒட்டினாங்க. படத்தை பார்த்த சந்தோஷத்துல கைய தட்டிக்கிட்டு குதிச்சாங்க. இதை கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் ஓடி வந்தாங்க. மீண்டும் அங்க கதவு ஆட்டம் ஆரம்பமாச்சு. அந்த கதவை கொஞ்சம் உத்து பார்த்தா அதுல கவனமா பாக்குறவங்களுக்கு தெரியும், குழந்தைங்க ஒட்டின படத்துக்கு மேல இன்னொரு படம் இருந்துச்சு, வேற ஒரு படம். அது எத்தனையோ நாளுக்கு முன்னாடி ஒட்டினதா இருக்கணும்.
ரொம்ப அழுக்கும் புகைச்சலும் மண்டி போயிருந்துச்சு. ஒருவேளை அது லக்ஷ்மியோட அப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஓட்டியிருப்பாரோ? இருக்கும் இருக்கும். குழந்தைங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது கிராமத்தோட தலையாரி அங்கே வந்து போனான். லக்ஷ்மி, உங்க ஐயா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. உங்க அம்மா? காட்டுக்கு போயிருக்காங்க. வந்தா தீர்வைய கொண்டு வந்து போட சொல்லு. தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனாருன்னு சொல்லு. சரி என்ற பாவனையில் லக்ஷ்மி தலையாட்டி வச்சா. மறுநாள் தலையாரி லக்ஷ்மியோட அம்மா இருக்கும்போதே வந்தார். தீர்வ பாக்கிய கேட்டார். ஐயா, அவர் ஊரில் இல்லை. மணிமுத்தாறு போய் 5-6 மாசமாச்சு. ஒரு தகவலையும் காணோம். 3 வருஷமா மழை தண்ணி இல்லையே. நாங்கள் என்னத்த வச்சு உங்களுக்கு தீர்வ பாக்கிய கொடுப்போம்? ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செஞ்சுட்டு இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதே பெரிய காரியம். உங்களுக்கு தெரியாததா என்றாள். இந்த மாதிரி வார்த்தைகள் தலையாரியின் மனதை தொடவே இல்லை. அவன் எத்தனையோ வசனங்களை பல பேரிடம் கேட்டிருக்கிறான். நாங்க என்ன செய்ய முடியுமா இதுக்கு? இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வைய போட்டுறணும். அப்புறம் எங்க மேல சடைஞ்சி புண்ணியமே இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் தன் கடமையாக. ஒரு நாள் காலையில வீட்டுக்கு முன்னால இருந்த மைதானத்துல குழந்தைங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தலையாரி 4 பேர் சகிதமா அங்க வந்தான். வந்தவன் வீட்டு பக்கம் வந்து பார்த்து அவங்கள விரட்டினான். இது அவங்களுக்கு வேடிக்கையா இருந்துச்சு. தலையாரி அந்த கதவை சேர்த்து பிடிச்சி தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு புறப்பட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது வேடிக்கையா திரோண்டுச்சோ என்னவோ தெரியல. ஒருத்தவன் திடீர்னு நாதஸ்வரம் வாசிக்கிறவனம் போல கையை வச்சுக்கிட்டு பி 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 அப்படின்னு சத்தம் காட்டி விரலை நீட்டிக்கிட்டு உடலை பின்னால வளைச்சு தொடைகள் மேலே ஓங்கி அடிப்பாவன பாவனை பண்ணிக்கிட்டு டும் 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 அப்படின்னு தவில் வாசிக்கிறவனை போல முழங்கினான். ஸ்ரீனிவாசன் கூட இதில் பங்கெடுத்துக்கிட்டான். இப்படி உற்சாகமாக ஊர்வலம் பெறப்பட்டாங்க அந்த குழந்தைங்க அந்த கதவுக்கு பின்னாடி. கதவு ஊர்வலம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தலையாரியால் இதை சகிச்சுக்கவே முடியல. அடே கழுதைங்களா, ஓடுங்க அப்படின்னு கத்துனான். குழந்தைங்க ஓட்டமாக ஓடினாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப லக்ஷ்மி வாசப்படியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அவ அழுகிறத பார்த்த எல்லாருக்கும் அப்பதான் கதவு போன அந்த வழியே தெரிஞ்சது. எல்லாரும் பேசாம அவங்க பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டாங்க. யாரும் சத்தம் காமிக்கல. எவ்வளவு நேரம் தான் குழந்தைங்க அப்படி உக்காந்துருக்கும்? ஒரு பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எழுந்தா. எல்லாரும் அவ பின்னாடியே போயிட்டான். சீனிவாசன் மாத்திரம் தனிச்சு அங்க இருந்தாங்க. இப்ப கை குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அதை கேட்டுட்டு உள்ள போன ஸ்ரீனிவாசன் குழந்தையோட கையை தொட்டு பார்த்துட்டு, அக்கா இங்க வாய, பாப்பாவை தொட்டு பாரு, உடம்பு சூடா சுடுது என்றான். லக்ஷ்மியும் தொட்டு பார்த்தால் அனலாக தகித்தது. சாயந்தரம் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் அம்மா. சொல்லி சேகரிக்கும் போது கையில தேல் கொட்டி இருந்ததுனால முகத்துல வலியோட அமைதியா குழந்தை பக்கத்துல உட்கார்ந்தா. அன்னைக்கு நடந்ததெல்லாம் குழந்தைங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. கை குழந்தைய வாங்கினவ ஐயோ உடம்பு சுடுதே என்று நினைத்து கொண்டாள். அன்னைக்கு நடந்த செய்தியை கேட்டு ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்னுடும் போல இருந்தது. உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம். வயிற்றுல தாங்க முடியாத ஒரு வலி தோன்றி மனசை பூரா இறுக்கி பிடிச்சது. குழந்தைங்க முன்னாடி அழக்கூடாது அழக்கூடாதுன்னு அடக்கினாலும் முடியல. என்ன பெத்த தாயே அப்படின்னு அலறனா. பயத்துல குழந்தைங்க அவ பக்கத்துல இருந்து விலகி போய் அங்கங்க சுருண்டு விழுந்தாங்க. இனம் புரியாத ஒரு பயம் அவங்கள வாழ்க்கையில சூழ ஆரம்பிச்சது. அந்த பயத்தினால அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மணிமுத்தாறுல இருந்து ஒரு தகவலும் இன்ன வரைக்கும் வரல. 4 போய்கிட்டே இருந்துச்சு. இரவு வந்துட்டா குளிர் தாங்க முடியாம குழந்தைங்க நடுங்க ஆரம்பிச்சாங்க. கதவு இல்லாததால வீடு இருந்தும் பிரயோஜனமே இல்லாம இருந்துச்சு. கார்த்திகை மாசத்து வாடக்காத்து விஷக்காத்த போல வீட்டுக்குள்ள வந்து அலமோதிட்டே இருந்துச்சு. கை குழந்தை ஆரோக்கியம் 4 நடி வழிஞ்சு ஒரு நாள் வாடக்காத்து தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு அவர்களை விட்டு பிரிஞ்சு போச்சு குழந்தை. ரங்கம்மாள் துயரத்தினாலவை விட அந்த குழந்தைங்களை வாழ வைக்கிறது முக்கியமாக நினச்சி தன் துயரத்தை அடக்கிக்கிட்டான்.
ஸ்ரீனிவாசன் இப்ப பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மதியானம் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைச்சது. அதை கொண்டு வந்து தன் அக்கா கிட்ட காமிச்சான். லக்ஷ்மிக்கு அதுல கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை. இப்ப அக்கா எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்கு, சாப்பிட்டுட்டு இந்த படத்தை ஒட்டணும். தம்பி கஞ்சி இல்ல. இதை அவள் மிகவும் பதட்டத்தோடு சொன்னாள். ஏன், காலையில காய்ச்சும் போது நான் பார்த்தனே. ஆம் என்ற முறையில தலையசைத்தவ, நான் வெளிக்கு போயிருந்தேன், ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியும் குடிச்சுட்டு போயிடுச்சு தம்பி, கதவுதான் இல்லையே என்றால் துக்கமும் ஏக்கமும் தொண்டையில் துணிக்க. தன் தாய் பசியோடு வருவாளி, அவளை நினைத்து உருகினாள் லக்ஷ்மி. ஸ்ரீனிவாசன் அங்கே சிதறி கிடந்த கம்ப பருக்குகளை எடுத்து அந்த படத்தை ஒட்டுவதற்கு முயற்சி செய்தான். கதவு இல்லை, எங்கே ஒட்டுவது? சுவரில் ஒட்டினான். படம் கீழே விழுந்தது. அடுத்த இடத்தில், அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் அழ ஆரம்பித்தான். சாயந்தரம் லக்ஷ்மி சட்டி பானைகளை தேய்த்து கழுவி கொண்டிருந்தாள். சீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு முயல் மூச்சு வாங்க ஓடி வந்தான். அக்கா அக்கா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு, அதுக்கு பின்னால நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா, கண்ணால நான் பார்த்தேன் என்றான். அப்படியா, நஜமாவா, எங்க பாப்போம் என்று சீனிவாசனின் கையை பிடித்தாள். இருவரும் கிராம சாவடி நோக்கி ஓடி போனார்கள். உண்மைதான், அதே கதவு சாத்தப்பட்டு இருந்தது. தூரத்தே தங்கள் நண்பனை இனம் கண்டு கொண்டார்கள் அந்த சிறுவர்கள். பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. அங்கே முளைத்திருந்த எல்லா செடி கொடிகளையும் மிதித்து கொண்டு நொறுக்கி கொண்டு அதிவேகமாக அந்த கதவுன் பக்கத்தில் பாய்ந்து ஓடினார்கள். அதை தொட்டார்கள், தடவினார்கள். அதில் பற்றியிருந்த கரையான் மண்ணை லக்ஷ்மி தன் பாவாடையால் தட்டி துடைத்தாள். கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்துக் கொண்டாள். அழ வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. சீனிவாசனை கட்டி பிடித்து கொண்டாள், முத்தமிட்டாள், சிரித்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஸ்ரீனிவாசனும் லக்ஷ்மியை பார்த்து சிரித்தான். அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றி இருந்தன. பலருக்கு பொருட்டாவே இருக்காத ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்திருக்கும். அந்த நினைவுகள் தான் நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அஸ்திவாரமாக அமைகிறது. ராஜநாராயணன் இந்த சிறுகதை என்னில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. உங்களுக்கும் அப்படி ஏதாவது பாதிப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லவும். நன்றி. நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்கள்.